Matthew chapter 6. Matthew 6 adhigaram. There's something very precious here. Verse 22 and 23. The light of the body is the eye. If therefore thine eye be single, thy whole body shall be full of light. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். If therefore the light that is in thee is darkness, how great is that darkness? இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும்? Now that's very difficult to understand. அதை புரிந்துகொள்வது மிகவும் கஷ்டம். The Lord is saying, if therefore the light that is in thee be darkness. உங்களிலுள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் Now that's very difficult to understand, isn't it? How can light be darkness? எப்படி வெளிச்சம் இருளாக முடியும்? Very difficult for our natural mind to understand. நம்முடைய இயற்கையான மனிதனுக்கு அது புரிந்துகொள்ளுகிறது மிகவும் கடினம். But let our spiritual man understand this by the Spirit. நம்முடைய ஆவிக்குரிய மனிதனது ஆவியினால புரிந்துகொள்வதாக. And if thy light be darkness, உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாக இருந்தால் How great is that darkness? அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும்? Remember saints, there is a kind of understanding that can cause darkness in our life. Do the work of darkness in our lives. நம்முடைய வாழ்க்கையில ஒரு விதமான புரிந்துகொள்ளுதல் அதை இருளின் கிரியை நமக்குள்ள செய்ய முடியும். The effect of that is the effect of darkness. It is as good as we are living in darkness. அப்பேற்பட்ட புரிந்து கொள்ளுதல் உடலாக இருந்தால் அதனுடைய பலன் இருளாக இருக்கும். நாம் இருள இருக்கிறதற்கு சமமாக இருக்கும். Although we have light, ஒளி இருந்தும் we see the effect of that, we are still in darkness as those who are in darkness. அந்த ஒளியுடைய பலன் இருள இருக்கிறதுக்கு சமமாக இருக்கிறது. What is that light the Lord is talking about? இவிட கர்த்தர் பேசுகிற அந்த ஒளி என்ன? The intellectual understanding will have no effect to walk in the light. நம்முடைய மனித புத்தியிலுள்ள புரிந்துகொள்ளுதல் வெளிச்சத்தில் நடக்கிறதுக்கு எந்த உதவியும் செய்யாது. You know, the intellectual understanding has no power to deliver us in the times of temptations. நம்முடைய வாழ்க்கையில் சோதனை நாட்கள் வரும்பொழுது நம்முடைய இயற்கையான புத்தியில் புரிந்து கொள்ளுகிற காரியங்கள் நமக்கு உதவி செய்யாது. You know, the intellectual understanding cannot help us in reality in the times of trials. நம்முடைய வாழ்க்கையில் பரீட்சைக்குள்ளாக நாம் கடந்து போகும் பொழுது இயற்கையான நம்முடைய புத்திக்குரிய புரிந்து கொள்ளுதல் நமக்கு உதவி செய்யாது. What we need is a spiritual understanding. ஆனால் நமக்கு தேவையானது ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதல். Now we know that the natural Israel had an understanding about the Messiah in the natural. The Messiah will come. He will deliver us. இயற்கையான முறையில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேசியாவை குறித்தான ஒரு புரிந்து கொள்ளுதல் இருந்தது. மேசியா வருவார், அவர் விடுவிப்பார் என்று. They believed in the Messiah. மேசியாவில் அவர்கள் They believed that Christ will come. கிறிஸ்து வருவார் என்று அவர்கள் நம்பினார். They believed in Christ. அவர்கள் கிறிஸ்துவில் விசுவாசித்தார். But when Christ stood before them, ஆனால் கிறிஸ்து அவர்களுக்கு முன்பாக நின்றது, that understanding didn't help them to recognize the Messiah in their lives. தங்கள் வாழ்க்கையில் மேசியாவை புரிந்து கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு அவருக்கு இருந்த புரிந்து கொள்ளுதல் தெரியவில்லை. This is in other words that they looked into the bright light and said, we cannot see anything. அந்த பெரிய வெளிச்சத்தை நோக்கி பார்த்து அவர்கள் சொன்னாங்க, எங்களால் ஒன்றும் பார்க்க முடியல. It's all darkness. அவர்கள் That is what Jesus said. How great is that darkness? உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாக இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும்? And I want to tell you, saints of God, this can happen in your life and mine. உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் கூட நடக்கலாம். We can become deaf. நாம் குருடர்களாக மாறலாம். We can become blind. நாம் செவிடர்களாக மாறலாம். He needs help.
We can become blind, we can become deaf. நாம் குருடர்களாகவும் செவிடர்களாகவும் மாறலாம். You know, the Lord gave a ministry to Isaiah. ஏசாயாவுக்கு தேவன் ஒரு ஊழியத்தை கொடுத்தார். என்ன ஊழியம் தெரியுமா? Make the hearers deaf. கேட்கிறவர்கள காதை அடைக்கிற ஊழியம். அது என்ன ஊழியப்பா? அப்படி கூட ஊழியம் இருக்கிறது ஐயா. இன்னைக்கு கூட இன்னைக்கு அப்பாற்பட்டதான ஊழியம் இருக்கிறது. Nobody will believe because everybody is so caught up with saving souls ministry. But in the midst of that, God is also sending a ministry closing the ears of God's people. How did God do that? The Lord said, I commission you to go and close the ears of those who hear and eyes who are trying to see. காண விரும்புகிற கண்ணை அடைக்கிறதுங்க, கேட்க விரும்புகிற காதை மூடுறதுக்குமாக நான் உன்னை ஒரு தீர்க்கதரிசியாக அனுப்புறேன். ஏசாயா இடத்துல கர்த்தர் சொன்னார். You know how God does that? அது எப்படி செய்யறாருன்னு உங்களுக்கு? God sends the same message every day. அது எப்படி கர்த்தர் செய்யறாருன்னா, ஒவ்வொரு நாளும் ஒரே செய்தியை கர்த்தர் அனுப்புவார். Oh, they will go, oh, same message is going on. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, ஓ அதே செய்தி. Good Samaritan fellowship, maturity, maturity, maturity. என்ன கேட்டு இந்த சபைக்கு போனா அவங்க சொல்றதெல்லாம் வந்துட்டு பூரணம் 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 சொல்லிட்டு இருக்காங்க. But somebody else comes and sits down and says, I have never heard this message. If somebody was sitting there 15 years, says, every Sunday I'm hearing this. ஒரு புது ஆளு, tell me whose ear is closed, whose ear is open now? ஒரு புது ஆளு சபையில வந்துட்டு தேவனோட வார்த்தை கேட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி வார்த்தை நான் கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சபையில 15 வருஷமா உட்கார்ந்து இருக்கிற ஆளு சொல்றாங்க, ஓ இந்த வார்த்தை நாங்க கேட்டுட்டே இருக்கிறோம். Now tell me whose ear is being closed, whose ear is open? Tell me. You tell me. ஆளு காது திறக்கப்பட்டிருக்கு. Amen. Oh, be careful. ஆகையால் your ear and my ear can be closed by God. உங்களுடைய என்னுடைய காதுகள் தேவனால மூட. God had given Israel a hearing ear and a seeing eye. It was a privilege given to them. You are not a big nation, small, but I've chosen you. But if you would not exercise that, I will give it over to somebody else. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சிறு ஜாதியாக, ஹல்லேலூயா, தேவனை காணக்கூடிய, தேவனை கேட்கக்கூடிய அந்த ஸ்லாக்கத்தை அவர்களுக்கு தேவன் கொடுத்தார். ஆனா கர்த்தர் சொன்னாரு, நீங்கள் கேட்கிற காரியங்களுக்கும் காண்கிற காரியங்களுக்கும் உண்மை இல்லாமல் இருந்தார்கள், இந்த ஸ்லாக்கத்தை மற்றவர்களுக்கு நான் கொடுப்பேன். That's what I'm afraid of God's people. தேவனுடைய ஜனங்களை குறித்து அந்த பயத்தை, we have been for many years, அநேக வருடங்களாக நாம் இங்கே hearing God's word, தேவனுடைய வார்த்தைகளை. I do not know if you are hearing or you are getting deaf day by day in your life. நீங்கள் தேவனுடைய குரலை கேட்கிறீர்களா, அதோ I want to tell you one, some young ones are coming and hearing and growing. Some of the people are growing deaf day after day. It is not God's problem, it is my problem, it's your problem. Take care of that. ஒரு சில வாலிபர்கள் வந்து தேவனுடைய வார்த்தை கேட்கிறார்கள், கேட்டு அவர்கள் கர்த்தருக்குள்ளே வளருகிறார்கள். Amen. ஆனால் மற்றவர்கள் கேட்டு கேட்டு செவிடராய் மாறுகிறார்கள். இது தேவனுடைய பிரச்சனை அல்ல, இது உங்க பிரச்சனை. Amen. Amen. Let's be warned. If thy light is darkness, how great is that darkness, saints? உன் வெளிச்சம் இருளானால் அவ்விருள் எவ்வளவு பெரிது. Oh, may God save us. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. God save you and me in this hour. இந்த சமயத்தில் we can never be familiar with this God in our lives. நம்முடைய வாழ்க்கையில் இந்த தேவனோட ஒரு போது நாம் ஃபேமிலியர் ஆக முடியாது. After 60 years of ministry, John could not be familiar with the living God, but fall at his feet as dead in his life. 60 வருஷங்கள் ஊழியம் செய்த பிறகு யோவானால இயேசு கிறிஸ்துவோட ஒரு ஃபேமிலியாரிட்டியில வர முடியல. இயேசுவை பார்த்த உடனே மரித்தவனை போல அவரோட பாதத்தில், he would lean upon the bosom of the master, is now falling prostrate after serving him faithfully for over 60 long years. இயேசு கிறிஸ்துவோட மார்பில் சாய்ந்ததான அதே யோவான் 60 வருஷம் கர்த்தருக்கு ஊழியம் செய்த பிறகு கர்த்தரை அவர் பார்த்த போது அவரோட பாதத்தில் மரித்தவனை போல அவர் விழுந்தார். And he called John, come, I will show you.
I will show you, John. You haven't seen many more things. Oh, after 10 years in the Lord today, believers think, I have seen everything. After 10 years of ministry, oh, I have seen everything in Christ. But John had not seen many things yet. Saints, how important to maintain that ground of hearing and seeing in our lives. All the days of our lives, we need to maintain this ground of openness to the Spirit and the Word in our lives. Let's just turn to Ephesians chapter 1. Yes, Ephesians chapter 1. And that precious verse that has been a great blessing to my heart. Verse 17 and 18. That the God of our Lord Jesus Christ, the Father of glory, may give unto you the spirit of wisdom and revelation in the knowledge of Him. Give unto you the spirit of wisdom and revelation. Now listen carefully, every one of us. These are saints who have been born again. Saints who have been baptized. Saints who have been baptized in the Holy Spirit. And where the Apostle Paul ministered for 3 long years. And now he says, I am praying God may give unto you the spirit of wisdom and revelation. When people have received the Holy Spirit, they think they can see everything. I can see everything. I can understand everything. But here was an apostle and father over them, praying for them, saying that God may give unto them a spirit of wisdom and revelation. The eyes of your understanding be enlightened, that you may know what is the hope of your calling, of His calling, and the riches of the glory of inheritance in the saints. You know, this is the prayer for my own life. This is my prayer for each of you here. You know, it's one thing to hear a word from the Lord. Paul was with them for 3 long years. Day and night he was teaching them. The whole counsel of God. He taught so much beyond Pentecost to these people. But he says now that your eyes may be open to see the hope of His calling and the riches of His glory, of His inheritance in the saints. To hear is one thing. To be under a teaching is another thing. But to receive a revelation and understanding by the Holy Spirit is yet
another thing in our life. ஆனால் பரிசுத்த ஆவியானோட கிரியையால அந்த காரியத்தை குறித்து தான் ஒரு புரிந்துகொள்ளுதலே வெளிப்பாடுதலே பெற்றுக்கொள்ளுகிறது அதுக்கு அப்பேற்பட்டதாக ஒரு காரியம் சொல்லுகிறது. This has to be the prayer of every true disciple of Christ today. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒவ்வொரு உண்மை சீஷனுடைய ஜெபம் இதாக இருக்க வேண்டும். Earnest prayer in desperation. Oh God, without this I cannot live this life. Hallelujah. நீ என்னோட கண்ணை திறவாவிட்டால் என்னால வாழ முடியாது என்கிறதான ஒரு அழுகை ஒவ்வொரு சீஷனோட வாழ்க்கையில் இருக்க வேண்டும். Saints, why we need to pray with in all earnestness? ஏன் நாம் மிகுந்த பாரத்தோட ஜெபிக்க வேண்டும்? Because there are forces and powers which are set against this work of God. ஏனென்றால் தேவனுடைய இந்த கிரியைக்கு விரோதமாக நிற்கிறதான சக்திகளும் வல்லமைகளும் உண்டு. You know, there are powers and principalities set against this. இந்த காரியங்களுக்கு விரோதமாக துரைத்தனங்களும் அதிகாரங்களும் உண்டு. You know, confusing spirits are at work today. குழப்பங்கள் உண்டாக்குற ஆவிகள் இன்றைக்கு உண்டு. The work of deception is so much today. வஞ்சகத்தின் ஆவி இன்றைக்கு அதிகமாக செயல்படுகிறது. And in the midst of that, அதனுடைய எல்லா மத்தியில் we need to have an earnest prayer before the Lord. தேவனுக்கு முன்பாக மிகுந்த பாரத்தோடு கூடிய ஒரு ஜெபத்தை உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். You know, spiritual enlightenment that comes by the Holy Spirit is something that Satan vehemently opposes. பரிசுத்த ஆவியினால் வரக்கூடிய ஆவிக்குரிய புரிந்துகொள்ளுதலை சாத்தான் எதிர்த்து நிற்கிறான். He will do everything in his strength to prevent that in your life and mine. உங்கள வாழ்வில் என்னோட வாழ்வில் அந்த இடத்துக்கு நான் வராத படிக்கு அதை தடை செய்வார். அவனால செய்யக்கூடியதெல்லாம் அவன் செய்வார். May God help us. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. That ought to be the prayer of each one of us here. நம்முடைய ஒவ்வொருடைய ஜெபம் அதாக இருக்க வேண்டும். Remember one thing. No one can go in the strength of your vision spiritually. ஆவிக்குரிய நிலைமையில இன்னொரு ஆளுடைய தரிசனத்தில் ஆறு முன்செல்ல முடியாது. Every one of us must have that vision of God's purpose by the Holy Spirit in our own lives. தேவனுடைய நோக்கத்தை குறித்தான அந்த தரிசனத்தை ஆவியின் மூலமாக நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். Yes. The wife cannot be behind the husband. கணவனுக்கு பின்னாடியே மனைவி போக முடியாது. Everyone must have that spiritual revelation and understanding. ஒவ்வொருவருக்கும் அந்த ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதலும் வெளிப்பாடும் தேவை. எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் நமக்கு ஒவ்வொருவருக்கும் இட் இஸ் சோ நெசசரி இன் அவர் லைஃப். அது நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் தேவையாக இருக்கிறது. Our spiritual eyes must be open. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். And as we shared even in the camp meetings and ritual. பகிர்ந்து கொள்ளப்பட்டது போல we are living in a time of visions and missions. இன்றைக்கு நாம் People have many, many visions today. As the new year has begun, people have, you know, started projecting their visions for 2013. அவர்கள் கொண்டிருக்கிற தரிசனங்களையும் விஷனையும் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். You know, the visions God has given to them for this new year. இந்த புது வருஷத்துக்காக தேவன் அவர்களுக்கு It is unfortunate in all the visions the vision of God's purpose is never seen. ஆனால் இந்த தரிசனங்கள் எல்லாம் தேவனோட நோக்கத்தினுடையதான உண்மையான தரிசனம் இல்லை. All that is there in that vision is man's desire to do things for God. அந்த தரிசனத்தில் எல்லாம் காணப்படுகிறது தேவனுக்கென்று மனிதன் தன்னுடைய விருப்பத்தில் செய்ய விரும்புகிற காரியங்கள் மாத்திரம்தான். You know, but a vision to do that which is upon the heart of God is missing in many of them. ஆனால் தேவனுடைய இதயத்திலே இருக்கிற காரியங்களை செய்யக்கூடியதான ஒரு தரிசனம் அவர்களிடத்தில் இல்லை. You know, this is where we get into a contradiction with God in our lives. இந்த இடத்துல தான் நாம் தேவனோடு ஒரு
contradiction la vandu vidugirom. You know, we ought to understand, saints, that we are here to do the will of God and to complete that even in our lives. Nammada vaazhkaiyil naam inge irukkiradhu devanoda siddhatha seidhu adha niravetrugiradhukkaga dhaan. That ought to be the cry of the church in this hour. Indha naalile sabaiyoda alugadhaaga irukku. That was the cry of the head of the church, Jesus Christ. சபையோட தலையாகிய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் அழுகையதாகவே இருந்தது. And that ought to be the cry of the church in this hour at this time. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில சபையோட அழுகையதாக இருக்க வேண்டும். So we see very clearly in Paul's